வணக்கம். இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சக்களை அடக்க சூனியம், கொதிக்கும் சிங்களவர்கள். ஏப்ரல் 18 முதல் 20 வரை மின்வெட்டு அட்டவணை வெளியிடப்பட்டது. தென்னிலங்கையில் பேதமற்ற பேரெழுச்சி, தமிழர் தரப்புக்கு எச்சரிக்கை. ஒரு வாரத்திற்கு நாட்டை முடக்க திட்டம். அமைச்சு பதவியேறுபோது மேற்க மாட்டேன், டலஸ் அழகப்பெருமாவர்கள் உறுதி. ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர். புதிய அமைச்சரவை சார்பாக வெளியான முக்கிய தகவல். அடக்குமுறை அரசாங்கத்தை அகற்றுவோம் என்ற தொனிப்பொருளில் போராட்டம். மட்டக்களப்பு ஆரியம்பதியில் விபத்து, 4 பேர் படுகாயம். எமது பதவிகள் தேவையல்ல, நாமலின் அழைப்பு நிராகரிப்பு. இலங்கையின் அவலநிலைக்கு இந்தியாதான் காரணம். உதவி கோரப்பட்டால் ராணுவம் களமிறங்கும், பாதுகாப்பு அமைச்சு தகவல். இனி தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பு காலிமுக திரளில் போராட்டக் களத்தில் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான மாந்திரிக பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிமடுக்காத நிலையில் நேற்றைய தினம் இப்பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என கோரி அரசு தலைவர் செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 9வது நாளாக தொடர்ந்து வருகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்திற்கு நாடளாவிய ரீதியில் ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றதுடன், இந்நிலையில் பில்லி சூனியம் செய்வதற்கென்று மாத்திரையிலிருந்து வந்த ஒருவர் விசேட பூஜை வழிபாடுகளை செய்துள்ளார். பெரும்பான்மையின மக்களால் பல கோரிக்கைகள், ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டும் ராஜபக்ச அரசாங்கம் பதவி விலகாததால் இவ்வாறு பில்லி சூனியம் வைத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியானது. 18 தேதி திங்கட்கிழமை நாடு முழுவதும் 4 மணித்தி அலங்களும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் 19 மற்றும் 20 ஆகிய திகதிகளில் மின்வெட்டு 4 மணி நேரம் 50 நிமிடங்களாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டை ஒரு வார காலத்திற்கு முழுமையாக முடக்கி நிலைமைகளை சுமூகமாக்குவதற்கான நடவடிக்கைகளை விரிவாக முன்னெடுக்க திட்டம் வகுக்கப்படுவதாக அரசு உயர்மட்டத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டு உள்ளது. நேற்று அரசலைவர் கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் தற்போது நிலவுகின்ற விடயங்கள் குறித்து பல கலந்துரையாடல்கள் அரசலைவரது மாளிகையில் இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது இவை சார்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் எவ்விதமான இறுதி தீர்மானங்களும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தென்னிலங்கையின் இன மற்றும் மத பேதங்களற்ற குரல் ஒலித்தாலும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்து சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாகவே தமிழர் தரப்பு உள்ளார்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போதே மாவை சேனாதிராஜா அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளதுடன், இலங்கையில் நிலவும் பொருளாதார பிரச்சினைக்கு சர்வதேச சமூகம் தீர்ப்பளித்தாலும் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும், இதற்கான சுதந்திர தாகத்தை எளிய சமூகமே வழிநடத்தி செல்ல வேண்டும் என மாவை சேனாதிராஜா அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை தெரிவிக்கத்தக்கது. அமைச்சரவை பதவியை ஏற்பதில்லை என்ற தனது தீர்மானத்தில் உறுதியாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா அவர்கள் தெரிவித்தார். டலஸ் அழகப்பெருமாவின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளதுடன், இதேவேளை அவர் பதவியில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, அமைச்சரவை பதவியை ஏற்க மாட்டேன் என்ற எனது முடிவில் நான் உறுதியாக உள்ளேன். இந்த இக்கட்டான தருணத்தில் பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே சிறந்த தெரிவாக காணப்படும் என தான் நம்புகின்றேன் எனவும் இதன்போது டலஸ் அழகப்பெருமா அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இதனால் உத்தியோகபூர்வ இணையதளம் செயலிழந்துள்ளதாக காவல்துறை திணைக்களமானது அறிவித்துள்ளதுடன், இவ்விணையதளத்தை மீள வழமைக்கு கொண்டு வரும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறை தலைமையகமானது செய்தி வெளியிட்டது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்காக புதிய அமைச்சரவை நாளை நியமிக்கப்படும் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை பலவீனப்படுத்தியவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து அமைக்கப்படுகின்ற இடைக்கால அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை மீது நம்பிக்கை கொள்ள முடியாதெனவும், பொதியன பிரமண தலைமையிலான அமைச்சரவையே ஸ்தாபிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதியன பிரமணவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் அவர்கள் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இடைக்கால அரசாங்க அமைக்கும் யோசனைக்கு பொதியன பிரிவினருடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை
வெளிப்படுத்தியுள்ளதாகவும் சாகர காரியவம்சவர்கள் தெரிவித்துள்ளதுடன் அரசாங்கத்திற்கு துரோகம் இழைத்த தரப்புடன் மீண்டும் ஒன்றிணைவதற்கு பொதுஜன பிரிவின் உறுப்பினர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மறுசீரமைக்கப்பட்ட அமைச்சரவை ஸ்தாபிக்க வேண்டும் என இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு எதிர்வரும் வாரமளவில் சிறந்த தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சாகர காரியவம்சவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அடக்குமுறை அரசாங்கத்தை அகற்றுவோம் என்ற தொனிப்பொருளில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்ட பேரணி இன்று காலை பேருவழியில் ஆரம்பமானது. மக்கள் பேரணி என்று பெயரிடப்பட்ட பேருவழி நகரத்திலிருந்து புறப்பட்ட போராட்டம் April 19 கொழும்பு நகர மண்டபத்தில் நிறைவடைந்தது. மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அன்றகுமார திசநாயக்கம் மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர்களும் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டுள்ளதுடன் ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட திசநாயக்க மக்கள் இப்போது செய்ய வேண்டியது எதிர்ப்புகளுக்கு அப்பால் சென்று இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி சட்டத்தின் ஆட்சி மோசடி மற்றும் ஊழலற்ற அரசாங்கம் சொத்துக்களை கைப்பற்றும் அரசாங்கம் ஆகியவற்றை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் இதன்போது அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். மட்டக்களப்பு ஆரியம்பதியில் தனியார் பேருந்தும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் 4 படுகாயமடைந்தார்கள். இன்று மட்டக்களப்பிலிருந்து களுவாஞ்சிக்குடியை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் களுவாஞ்சிக்குடியிலிருந்து மட்டக்களப்பை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி உட்பட 4 படுகாயமடைந்தார்கள். படுகாயமடைந்த 4 மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் இவை சார்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். சுயாதீனமாக செயற்பட்டு வரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை மீண்டும் அரசாங்கத்துடன் இணைத்து செயற்படுமாறு முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளதாக காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் பி சக்திவேல் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை கூறிய போது இவ்வாறு கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் ஸ்திரமற்ற அரசியல் நிலைமை காரணமாக எமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தான் வகித்து வந்த இராஜாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து நமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான மருதபாண்டி ராமேஸ்வரன் அரசாங்கத்திற்கு வழங்கி வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டார். முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச எமது கட்சித் தலைவரை தொடர்பு கொண்டு தான் வகித்த விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவற்றை ஜீவன் தொண்டமானுக்கு வழங்கப்படும் என்பதுடன் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். ஜீவன் தொண்டமானுக்கு அமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் அமைச்சரவை அந்தஸ்துள்ள பதவியை கட்சியின் தவிசாளரும் பொருளாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரனுக்கு வழங்க முடியும் எனவும் நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் நாங்கள் இதனை அதிருப்தி காரணமாக விலக்கியிருந்தோம் எனவும் இதன்போது அவர் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் இன்றைய அவலத்திற்கு இந்தியாதான் பிரதான காரணம் என கூறினால் உடனடியாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பலருக்கு ஆச்சரியமும் சிலருக்கு கோபமும் கூட ஏற்படலாம். ஆனால் அதுதான் உண்மை. பலப்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இராணுவ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் திட்டம் இல்லை என பாதுகாப்பு செயலாளரான ஜெனரல் ஓய்வு பெற்ற கமால் குணரட்ன தெரிவித்தார். அமைதியான போராட்டங்கள் சார்பில் உள்ளல்மிக்கு ஆட்சியாளர்கள் வழங்கும் சட்டத்திற்கு முரணான உத்தரவுகள் சார்பில் பாதுகாப்பு பிரிவினர் சிந்தித்து செயற்பட வேண்டும் என முன்னாள் இராணுவ தளபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத்போன்சேகா அவர்கள் வலியுறுத்தியிருந்த நிலையிலேயே அவரின் இந்த கருத்து வெளியானது. இலங்கையின் ஜனநாயக முறைப்படி முன்னெடுக்கப்படும் அமைதியான போராட்டங்களை ஒடுக்க இராணுவ படைகள் நிறுத்தப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சானது ஒருபுறம் செய்தி ஒன்றை வெளியிட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் முடுக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.